இப்ப இது எல்சி வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே ஃபேமஸா இருக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஏதாவது லீட் கொடுத்து கேசிஓ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் லீட் கொடுத்துருக்காங்க. ராகவாலன் சார் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு படம் வந்து ரொம்ப ஃபிளாப் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா அவருக்கு கன்ஃபார்மா ஒரு கை கொடுக்குமா இந்த படம் வந்து? கண்டிப்பா அவருக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டர் ராகவாலன்ஸோட இந்த தீபாவளி நல்ல தீபாவளி தான் ராகவாலன் சார். இந்த வருஷம் வந்து மூணு படம் ரிலீஸ் ஆச்சு லாரன்ஸ், ருத்ரனு, சந்திரமுகி டு, ஜிகித நாட்டு. மத்த சீக்கிரம் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ப்ரோ இது. கார்த்திக் சூப்பர் ப்ரோ தெரியும் சார். படம் என்ன எவ்வளவு கலெக்ஷன் வரும்? 500 கோடி வருமா? 1000 கோடி வருமா? இருக்கு 1000 கோடி வருமா? 500 கோடி வருமா? படம் தீபாவளிக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும் ப்ரோ. ரொம்ப ரொம்ப இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இதை சொல்லாம தெரியல, ஒரு சீன்ல வந்து செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜிகித் நாட்டு டபுள் எக்ஸ் படத்தை தான் பார்க்க போறோம். கார்த்திக் சுப்ரா சருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு வந்து இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க படம். அதுவும் இல்லாம வந்து ராகவாலாரன் சார் அதுக்கப்புறமா எஸ் ஜே சூர்யா சார் வந்து கம்பைன் ஆயிருந்தனால படத்துக்கு இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம ஜிகித் நாண்டா 1 வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட், கல்ட் கிளாசிக். அதே மாதிரி 2 வருமா அப்படின்றத ஆடியன்ஸ் ஓவர்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிபி மீடியா, உணர்வுகளின் ஊடக மேடை. நீங்க நடிச்சிருக்கீங்க அரசியல் நிறைய பேசிருக்காரு படத்துல. எஸ் ஜே சூர்யா ஆக்டிங் வந்து எப்படி இருக்குங்களா? பழங்குடியினரை பத்தி அதை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நடிப்பு நாயகன், நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஏ சூர்யா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. ஒரு த்ரூஅவுட்டாக ஒரு கேரக்டர் பிளே பண்ணணும், ஒரு 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 பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பிளே பண்ணணும், நெகட்டிவான பிளே பண்ணணும் அப்படின்னா அது நடிப்பு அரக்கனால் மட்டும்தான் முடியும். அவர் அவ்வளோ த்ரூஅவுட்டாக பண்ணியிருக்காரு. யானை ஹாம்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, இது அப்படிலாம் தவறாக பண்ணிடாதீங்க. அதுதான் லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. நோ அனிமல்ஸ் ஆர் ஹார்ம்ஸ் இந்த ஃபிலிம் அப்படின்னு போட்டிருக்காங்க, தெளிவாக அங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ படம் சந்தோஷ் நாராயண அவரை பற்றி பேசணும். அவரை பத்தி பேச முடியல, ஏன்னா அவர் 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 பாட்டு கேட்டாலே ஆடணும். பாரா பாப்பா பாபா பாபா பாப்பா 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 பாரா பாப்பா பாப்பா லாரன்ஸ் அவர் டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்சுவலி இந்த படத்தில் அதாவது நான் போன படத்தோட சொல்லியிருந்தேன், லாரன்ஸ் ஏங்க நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, அவர் ஏங்க அவ்வளோ டேலண்டடு, அவர் அவர் நல்ல படங்களுக்கு கொடுங்க, நல்ல நல்ல இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு அவர் கொடுங்க சார். ப்ளீஸ் நல்ல படங்கள் நடிங்க. படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு ஒரு பழங்குடியினரை பற்றி அவங்க சந்தித்த அவங்க சந்தித்த ஒரு ஒரு பேடான சுச்சுவேஷனை பற்றி எடுத்திருக்காங்க. அவ்வளோ த்ரூஅவுட்டாக பண்ணும்போது ஒரு கேங்ஸ்டர், ஒரு மதுரைக்கார கேங்ஸ்டர் அவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்துட்டு யார் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க, வேறு யார் பண்ணியிருக்கா அந்த பவுன்சர்ஸ். ஆனால் எனக்கு என்னென்னா
அந்த காட்டில் ஒரு வில்லனை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வில்லனை இன்னும் கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச வில்லனாக போட்டிருந்தாலும் இல்லை வேற யாராவது போட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது வீட்டாக இருந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு சிக்கிறதுன்றால பெண்களுக்கு அதாவது லக்ஷ்மி மேனுக்கும் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபோட ரொமான்ஸ் நல்லா இருக்கு. ஒரே பாட்டில் கிடைக்கிற முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல எப்படி இருக்கு செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது படம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஆளாக நீங்கள் படம் ஃபுல்லாக த்ரூவாக பாருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. ஒரே நாயகன், தளபதி சொன்ன மாதிரி ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தளபதி, ஒரே தல அஜித், ஒரே உலக நாயகன், அதே மாதிரி ஒரே கருப்பு நாயகன். கார்த்திக் சுப்ரா சார் வந்து 4 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. எப்படி அந்த தியேட்டர் மெட்டீரியலா இருக்கு? ஆமா, தியேட்டர் மெட்டீரியல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்ட்ரோல செம வைபா இருக்கும். இந்த ஈவன் இன்ட்ரோல் பிளாக் செம வைபு, லீடு கொடுக்கும் போது செம வைபு, அது போஸ்ட் எடிட் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பாக்கலாம். எஸ் ஜே சூர்யா ஆக்டிங் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா எல்லா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ, கூட அவர் தான் நல்லா நடிச்சிருக்காரு. அப்படி இல்ல, இந்த படத்துல ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு சொல்றாங்க, அது கனெக்ட் ஆயிருக்கா எல்லாருக்கும்? எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. இதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் சொன்னா என்ன சீன் சொல்றீங்க? இதுக்காக இந்த கண்டிப்பா இதை பார்க்கலாம். எல்லாமே சொல்லலாம், ஒரு பர்டிகுலர் சீன் எல்லாம் கிடையாது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூவியும் நல்லா இருந்துச்சு. இப்போ இது எல்சி வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே ஃபேமஸா இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஏதாவது லீட் கொடுத்து கேசியோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இல்ல, அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் லீட் கொடுத்துருக்காங்க. அது அந்த தேர்ட் பார்ட்ல மேபி கொடுக்கலாம், எனக்கு தெரியல, அது அவர் சொன்னாலும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிஃபரெண்ட் ஒரு ஜானர்ல இருந்துச்சு, ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியலா இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், ஒரு எமோஷனல் ஒரு டிராமாவா இருந்துச்சு படம். ஸோ டோட்டலி ஹாப்பி. ஒரு தலைவர் ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல, ஃபர்ஸ்ட் கருப்பு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வ ராகங்கள்ல வந்து தலைவர் வந்து நடிக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. அதனால அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பார்ட் ஒன்னுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. 3 hours படம் ஓடுது. மியூசிக் படிக்க பார்த்தோம்னா வந்து சந்தோஷ் நாராயண் வந்து பழைய பீஜியமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த யா 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 அப்படின்னு சொல்லி ஒரு பீஜியம் போட்டிருக்காங்க லாரன்ஸ் மாஸ்டர் என்ட்ரிக்கு. என்ட்ரியுமே ரொம்ப, ரெண்டு பேரோட என்ட்ரியும் ரொம்ப சட்டலா சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து என்ன ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இந்த படத்துலயும் அந்த ரோல். ஆமா கண்டிப்பா, லாரன்ஸ் மாஸ்டர் ஒய்ஃப் ஒருத்தங்க பண்ணிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. அங்க காட்டுவாசியா நடிச்ச எல்லா அவங்க கேஸ்டிங் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, எதுவுமே ஆர்டிபிஷியலா இல்ல. ஸோ எல்லாமே வந்து காஸ்டிங்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து அது வந்து கன்வின்சிங்கா ஒரு ஸ்கிரிப்ட் வைக்கிறதுல இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஜி ஒர்க்ஸும் நல்லா இருந்துச்சு. காட்டுல வர அந்த யானை சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ராகவாலன் சார் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 படம் வந்து ரொம்ப ஃபிளாப் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா அவருக்கு கன்ஃபார்மா ஒரு கை கொடுக்குமா இந்த படம் வந்து? கண்டிப்பா அவருக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டர் ராகவாலன். ஜிகிதண்டா படம் எப்படி வந்திருக்கு? ஜிகிதண்டா பார்ட் 2 வந்து சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து ஒத்துக்கல, நான் வந்து என்னோட ரிவ்யூல சொல்றேன். படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். செகண்ட் பார்ட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். எனக்கு வந்து படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த மியூசிக் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூப்பரா ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே பயங்கரமா பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் அதிகமா இருக்கும். இதுல வந்து கமர்ஷியலும் இருக்கு, ஸ்டோரியும் இருக்கு. அது செகண்ட் ஒரு ஃபினிஷிங் படம் முடியும் போது உங்களுக்கு வந்து அந்த இது எமோஷனலாகவும் அது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஒரு இதை சொல்லாமா தெரியல, ஒரு சீனில் வந்து செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கு. அது அந்த மாதிரி வைக்கிறது அவர் வந்து ஒரு ஃபெமினிசம் ரிலேட்டடான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு. தீபாவளி படத்தை வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. பிபி மீடியா, உணர்வுகளின் ஊடக மேடை.